ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நெட்டி ஃபார் யூஎஸ் அவெஞ்சர்ஸ் என் கேம் ரிலீஸ் ஆக போது அது வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் லீக் ஆயிடுச்சு. அதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் மக்கள்லாம் ஒரு ப்ரெடிக்ஷனில் இருப்பாங்களே இந்த மாதிரி தான் இருக்கும் கிளைமேக்ஸ், அது எப்படி இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சால் நான் வந்திருக்கேன், வாங்க போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இதெல்லாம் வந்து படத்துலேருந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து லீக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு அவெஞ்சர் ஃபேனாக இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இன்னும் சீன்லாம் பார்த்துட்டுமேன்ட்டு இன்னும் எக்ஸைட்டமெண்ட்டாக இருக்குது. பல பேருக்கு நம்மளும் ஷேர் பண்ணி விட்டுறது பார்த்தா சொல்லி தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு தெரியணும் தெரியணும் அவனும் சாவு எதுக்கு பார்க்குறேன் அந்த சஸ்பென்ஸ் போயிடணும் அப்படின்ட்டா. ஆனால் படத்தில் பட மேக்ஸிமம் லீக் அவ்வளோக்கு இல்லை, ஏன்னா மூணு ட்ரைலர் கட்லேஸ் தான் சொல்லியிருந்தாங்கன்னா ட்ரைலர் இது நீங்கள் வெறும் படத்தில் உள்ள ஒரு 15 minutes தான், இது இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் ட்ரைலரை வச்சு படத்தை நம்ம கண்டுபிடிக்க கூடாது, தமிழ் படத்தில் வர மாதிரி சிம்பிளாலாம் முடிச்சிட மாட்டாங்கல்ல. அதனால் நான் ஸ்பாய்லர் பார்த்தானோ அதில் உள்ள கதையில என்னால் கெஸ் பண்ண முடியல, ஏன்னா படம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ ஸ்பாய்லர் அதான் பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்துட்டீங்க லைட்டாக அப்படி சின்ன பிட்டா அப்படி உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் வந்துருக்கும் இப்படி தான் இந்த கிளைமேக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி என்ன எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கு நிறைய பேர் இது என்னென்னா, ஒன்று ஆண்ட்மேன்ற கான்செப்ட் படி ஆண்ட்மேன் ரிட்டர்ன் வராரு, அது எப்படி வராருன்னு தெரில. அது வந்ததுக்கப்புறம் அவர் மூலயமா அவர் சின்னதாகி அப்படி போய் இது பண்ணாங்களா, இல்லை கேப்டன் மார்வல்னு ஒரு கேரக்டர் பெருசாக ஹைப் கொடுத்தாங்க அந்த கேரக்டரை வச்சு முடிக்க போகிறாங்களா எப்படிங்கிறது பெரிய இதாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, நம்ம இன்ஃபினிட்டி வார்லேயே வந்து எல்லாரும் ஓடி வருவாங்க. ஆக்சுவலாக வந்து அதில் கேப்டன் மார்வல் வச்சு கேப்டன் அமெரிக்கா வந்து தாடிலாம் வச்சுன்னு இருப்பார், ஆனால் இந்த பாட்டில் இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தா ஷேவ்லாம் பண்ணிட்டு நீட்டாக இருக்காம இருக்காரு. அந்த சீன் வந்து இந்த படத்துலேயும் வராது, இன்னொரு ஒரு பார்ட் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? வாய்ப்பு இல்லை ப்ரோ, ஏன்னா இந்த படத்தோடைய கிறிஸ் எவன்ஸ் கேப்டன் அமெரிக்காவும் நம்ம ராபர்ட் டவுனி அயன்மேனும் ரெண்டு பேரும் இதான் ஒரு கடைசி படம், மேக்ஸிமம் இதான் கடைசி படம் அவங்களுக்கு அந்த கேரக்டரில். ஸோ அதான் இதோட முடிச்சுருவாங்க எப்படியும் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து மார்வல்லேருந்து அவெஞ்சர்ஸ் வரப்போகுது 26 அன்னைக்கு தானே, வெயிட்டிங்காக இருக்க ரொம்ப நான் பார்க்கணும்னு. ஸோ வந்து தாரோட ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும், ஸோ லைக் வந்து பார்க்குறதுக்காக ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கேன். சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக அதுலேருந்து ஒரு சில சீன்ஸ்லாம் லீக் ஆயிடுச்சு ப்ரோ, தெரியுங்களா? அப்படியா? நானே என்ன இல்லை அது அந்த லீக் ஆனாலும் நான் பார்க்க மாட்டேன். லைக் நான் வந்து தியேட்டரில் தான் போய் பார்த்து இன்ட்ரெஸ்டோட பார்க்கணும்னு தான் ரொம்ப ஆசை, அதனால லீக் ஆனாலும் பார்த்தாச்சுன்னா உடனே டிலீட் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான். இந்த எண்டு கேமை பொறுத்தவரைக்கும் தானும் சழிக்கிறது தான் மெயினான கதை. அந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? கிளைமேக்ஸ் வந்து அவங்க எல்லாருமே மறைவாங்க, லைக் வந்து மறைஞ்சோடனே இந்த கிளைமேக்ஸில் வந்து அவங்கக்கிட்ட உள்ள சக்தி வந்து மறுபடியும் அவன் கைக்கு வந்து திரும்பி எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் அந்த கை அதை வெடிச்சிருது. ஸோ லைக் எல்லா கல்லும் வெடிச்சிருது, லைக் எல்லாருமே வந்துடுறாங்க அப்படின்னு. ஆனால் வந்து லீக் ஆயிடுச்சு இறந்துருவாங்க அப்படின்னு இறக்காம இருந்தால் நல்லா இருக்கும் உண்மையாகவே. இது என்னோட பொறுத்த எண்டு கேம்னே நினைக்கல, இன்னும் வந்துகிட்டே இருந்தால் நல்லா இருக்கும். அதுதான் ப்ரோ அடுத்து கேட்கலான் இருக்கேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இது அடுத்த பார்ட்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறீங்க, எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா எண்டு கேம்னா இதோட முடிச்சிருவாங்கன்றாங்க. ஆனால் நிறைய பேரோட ப்ரெடிக்ஷன் உங்களை மாதிரி தான் இருக்குது, இல்லை இதோட கண்டினியூ பண்ணுவாங்க. எனக்கு ஆசை தான், பட் டேரக்டர் அவங்களுக்கு முடிய ப்ரொடியூசர் மூலியம் தான், ஆடியன்ஸோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக இன்னும் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஆக்சுவலாக நீ ஒரு டிசி ஃபேனா? எஸ். சூப்பராக. உங்களுக்கு வந்து மார்வலில் பிடிச்ச கேரக்டர் எது ப்ரோ? தார் தான், எப்பயுமே தார் தான். அதுக்கப்புறம் என்னமாரியே ஸ்பைடர்மேன் இருக்கிறதுனால ஸ்பைடர்மேனும் வந்துட்டேன், ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து அவெஞ்சர்ஸ் என் கேம்லேருந்து ஒரு சில சீன்ஸ்லாம் லீக் ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? ஆ பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன் நான். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் அது எப்படின்னு சொல்ல முடியாது, அதை நம்மளாமா நம்ப முடியாதான்னு கூட தெரியல. ஆனால் மூவியை பார்த்தா தான் தெரியும் அது லீக் ஆனது உண்மையாக இல்லையான்னு. நான் இப்போ கூட பல சொல்ல டிக்கெட் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. மண்டே இருக்குதுன்றாங்க, ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ தேர்ட் ஷோ கேட்குறேன், அதுவே கிடைக்கல. ஸோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அந்த சீன்ஸை பார்த்துட்டீங்க, கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும் இப்படியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மாதிரி ஆக்சுவலாக அதில் லீக் ஆனது மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருப்பாங்க அவங்க. இல்லை ப்ரோ, நான் என்ன கேட்குறேன், இந்த கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று திங்க் பண்ணியிருப்பீங்களா? ரொம்ப திங்க் பண்ணுறது நம்ம நினைக்கிறது நம்ம அந்த மாதிரி இருக்காது, எப்படியும்
அவங்க கிரியேஷன்ன்றது வேற, நம்ம திங்க் பண்றதுன்னு வேற. இல்ல ஜி, கண்டிப்பா ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் கேக்குறேன், நீங்க என்ன திங்க் பண்ணீங்க அந்த மாதிரின்னு. கண்டிப்பா அவங்களோட கிரியேஷன் வேற மாதிரி தான் இருக்கும். சொல்றேன் சும்மா ஒரு ஜாலியா. நம்மளுக்கு ஐடியா இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி யோசிச்சது கிடையாது. சீன்ஸ்லாம் கேச்சு பார்த்தேன். ஆனால் இந்த விஜய் சேதுவை டப் பண்ணார் சொன்னீங்களா, அவர் மேலே இந்த மரியாதை கெட்டு போச்சு. இல்லை ப்ரோ, அதெல்லாம் இல்லை. என்னன்னா வந்து என்னதான் அவங்க டப் பண்ணியிருந்தாலும் நம்ம அவங்களோட வாய்ஸ் கேட்டதுனால தான் நமக்கு அந்த மாதிரி ரெசம்பிள் ஆகுது. ஏன்னா வேற யாரோ வாய்ஸ் கேட்டுதான் நல்லா. விஜய் சேது பற்றியா தமிழ் ஆடியன்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் மேலே ஒரு உயிர் வச்சிருவோம். பட் அவெஞ்சர்ஸ் இந்த மாதிரி மார்வல் ப்ரொடக்ஷன்லாம் பார்க்கும்போதுனா அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து சிம்பிளாக நடிக்கிறனா அது நமக்கு ஜென்ரலாக பிடிக்கும். இப்போ அவெஞ்சர்ஸோட அது மீங்கில் ஆகும்போது என்ன ஆகுது, அதனால் வந்து படம் பார்க்குறது ரொம்ப பேட் ஆகிடுமோன்னு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மாதிரி டிசப்பாயின்டாக இருக்குது. அது ஆனால் சீன் பார்த்துருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் வந்துருக்கும். ஜென்ரலாக இப்போ நான் தமிழில் பார்ப்பேன். இந்த மாதிரி இந்த டப்பிங்கில் இவங்க டைலாக்ஸ் ஏஆர் முருகதாஸ் இவங்கெலாம் சொல்லும் போது தயவுசெய்து இதை இங்கிலீஷ்லேயே பார்த்துடலாம், புக் பண்ண கூட இங்கிலீஷ்லேயே பண்ணிடலாம். அந்த ஐடியாவுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அந்த சீன் மெயினான சீன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுவீங்க ப்ரோ, அப்போ உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் வந்துருக்கும் படத்தோட கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு, அது எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, ஆஸ் யூஷுவல் வந்து அந்த படத்தோடு நம்ம வெளில வரும்போது நம்மளை பிரமிப்போட வெளியே கொண்டு வந்துருவாங்க. அது எல்லா அவெஞ்சர்ஸ்லையும் அப்படி தானே நடக்குது. ஆஸ் யூஷுவல் இதுலேயும் பயங்கரமாக ஒரு வெயிட்டான ஒரு 45 minutes செம்ம ஒரு ஃபைட் சீன்ஸ் இருக்கும், அதை எதிர்பார்க்கலாம். அதுதான் ப்ரோ, ஆக்சுவலாக வந்து அவெஞ்சர்ஸ் எண்கேம் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் லீக் ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? ஆ, பார்த்து தான் இருந்தேன். உங்களுக்கு நீங்கள் ஒரு திங்கிங் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்போ கிளைமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு, எப்படி எதிர்பார்க்கு, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தானோஸ் தான் எப்படியும் அதில் வில்லன்னு முடியாயிடுச்சு. அதில் வந்து அவங்க ரொம்ப மோசமாக பண்ணிட்டுக்கிறானுங்க. இதில் விஜய் தலை விஜய் சேது வேறு வாய்ஸ் கொடுத்துக்கிறாப்புல அயன் மேனுக்கு, மாஸ்க் கட்டுவாங்க. எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது. டிக்கெட் போய் கேட்டால் புதன்கிழமை வரையும் ஹவுஸ்ஃபுல்லுன்றானுங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் ஊருக்கு தான் போய் பார்க்கணும் போகிறேன். நான் நாகப்பட்டினத்தில் இங்கே இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இங்கே வந்து கேட்டால் ஒரு ஒரு தேட்லையும் வந்து புதன்கிழமைக்கு மேலே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. மார்வல் ஃபேனாக ரொம்ப கஷ்டமாக ரொம்ப வரும். ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறோம், ஆனால் டிக்கெட் கிடைக்கல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். லைக் வந்து மார்வல் எண்ட் கேம் வந்து செம்மையாக இருக்க போகுது, நல்ல வேறு லெவலாக இருக்கும். ஓமா, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலாக ப்ரோ, இப்போ வந்து சில சீன்ஸ்லாம் வந்து லீக் ஆகிடுச்சு, அது பார்க்கும்போது ஒரு அவெஞ்சர் ஃபேனாக இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது இங்கிலீஷ் டப்பிங்லாம் லீக் ஆகல ப்ரோ, தமிழில் மட்டும்தான் லீக் ஆகிருக்கு. அது இந்த தமிழ் ராகர்ஸ்லேருந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, படம் வந்து அந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? கிளைமேக்ஸா ப்ரோ? அதான் ப்ரோ, இப்போ கேப்டன் மார்வல் வந்துச்சு இல்லை, அவள் வந்து எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ. அதை கான்செப்ட் வச்சு அவங்க தான் மெயினாக வந்து இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களால் இப்போதைக்கு ஒன்றும் முடியல, ஆனால் அவள் கொஞ்சம் பவர் அவ்வளோமே காப்பிட்டிருக்காங்க கேப்டன் மார்வலில். ஸோ அவள் தான் வந்து எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ. அவெஞ்சர்ஸ் என் கேம் வரப்போது ஒரு டிசி ஃபேனாக எப்படி எதிர்பார்க்குறீங்க? படம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இத்தனை இந்த பாட்டுமே எல்லாரும் என் கேமுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. இத்தனை பாட்டுமே நல்லா இருக்கும்போது என் கேம் அல்டிமேட்டாக தான் இருக்கும் எப்படி இருந்தால். சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து அந்த என் கேம்லேருந்து ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் லீக் ஆயிடுச்சு, அது தெரியுங்களா? ஆ, அது தேவையில்லாமல் லீக் பண்ணாங்க, இல்லைனா எல்லாரும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட இருந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை பார்த்துருவோன்னே உங்களுக்கு ஒரு விஷயம் யோசிச்சிருப்பீங்க, இல்லை இப்படி தான் இருக்கலாம் கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க கிளைமேக்ஸ்? இன்னொருத்தங்க யாருன்னா புதுசாக உள்ளே வருவாங்க கண்டிப்பாக. ஓ, கேப்டன் மார்வல் மாதிரி வேறு எதுவும் கேரக்டர் வரும் அப்படின்னு? அவங்க இதில் எனிமையாக கூட வரலாம், இல்லை இவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் வரலாம். ஓ, ரெண்டு. உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு இது ஹீரோ யார், சூப்பர் ஹீரோ நம்மளுக்கு கேப்டன் அமெரிக்கா?